தியானம் பண்ணோம். உயிரோட இருக்கும் டெய்லி கம்யூனியன் வீட்டுக்குள்ள. இப்பதான் சொல்லுவாங்க இப்ப தெரிஞ்சு ஒரு கள்ள உபதேசின்னு. வீட்டுல கம்யூனியனா சபையில் அல்லவா? அதனாலதான் ரெண்டு வருஷம் மூடி இருக்கு. நான் அந்த காலத்துல சொல்லுவேன் சண்டே வர்ஷிப்னா சண்டேவே வர்ஷிப் பண்றாங்க. அதையே ஆண்டவர் நிறுத்திட்டார். கர்த்தரை தேடுங்க. நீங்களும் நானும் சொல்லிக் கொண்டிருக்கிற பாரம்பரியத்தை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள். என்கரேஜ் பண்ணுங்க. ஆனா ஒரு ஒழுங்குக்காக அவன் பட்டா தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரனா, அது உண்மை ஒத்துக்கிறேன். அதே நேரத்தில் இப்படி ஒரு சத்தியத்தையும் அடிச்சு விடாதீங்க. என்னாச்சு தெரியுமா? நாங்கள் இத்தனை வருஷம் 75 இப்போ எங்கள் அப்பாவுக்கு 96-97 கூட இருக்கும், நீ எவ்வளோன்னு தெரியாது. இத்தனை வருஷம் கம்யூனியன் எடுத்து 91 சங்கீதத்தை எங்கள் அப்பா சொல்ல சொல்ல எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக சொல்லும். நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என்னுடைய ரட்சிப்பை காண்பிப்பேன். என்ன கேட்டீங்கன்னா, அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு எங்க பக்தி அல்ல, எங்க உபவாசம் அல்ல, அந்த 91 மேல நின்னது, டெய்லி பேசினது. பொல்லாப்பு நேரிடாதுன்னா நேரிடாது. உங்களுக்கு பைபிளை படிக்க பிடிக்கலையா? ஃபாதர் பாட்டியா பொல்லாப்பு நேரிடாது. ஆனா ஆராதனையில மட்டும் பாடாதீங்க. காலை மாலை காலை மாலை காலை மாலை 30 பாட உங்கள் தோஷம் நீங்கி. இதாங்க வசனத்துல வாழறது. இதுதான் வசனத்துல வாழறது. தேவன் அப்ப மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே. நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை சாப்பிடுறீங்களா? டெய்லி சாப்பிடுறீங்களா? சொல்லுங்க வார்த்தைகளை. கர்த்தருடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட்ட ஊழியங்கள், குடும்பங்கள், என்ன கொள்ளை நோய் வரட்டும் அசையாது. மகை தரலோ சிக்கல்